शरदिन्द सुन्दररुचिः चेतसि स्वामी भ्यां देवि अपगृह्य तमः सन्ततम् अर्थानखिलान् प्रकाशयतु. टेक्स्ट ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணிடுறேன். அபிதா லக்ஷணா வெஞ்சனா அதுல வந்து அபிதானுடைய இதை பார்த்தோம் இல்லையா, கொஜிச்ச பிரசித்த இல்ல சக்கே சங்கேத கிரகசி அது பார்த்தோம். இன்னைக்குதான் வருது சங்கேத கிரகசி விதி, இன்னைக்குதான் சங்கேத கிரகசி விஷய விவேச்சனம், விஷய விவேச்சனம் பார்க்கணும் இல்லையா. இன்னைக்கு சங்கேதா, அந்த சங்கேதானா டைரக்டா இருக்கக்கூடிய மீனிங், அந்த ஒரு பதத்திலிருந்து இந்த மீனிங் தான் அப்படின்னு நமக்கு வந்து இந்த அர்த்தம் பொருள் புரியறதோ இல்லையோ, அந்த பொருள் வந்து என்ன விதமான பொருள் நமக்கு வந்து புரியறது அப்படிங்கிறதுக்கு வந்து நாலு விதம் சொல்றார். ஒண்ணு ஜாதி சப்தங்களா இருக்கலாம், இல்ல குணம், திரவியம், கிரியா அப்படின்னு நாலு விதம். சில பேர் வந்து எதிர்ச்சான்னு ஒன்னு இன்க்ளூட் பண்ணுவா, ஏன்னா அதுல வந்து ஜாதிங்கிறது வஸ்து தர்மம், இது வந்து குணம் திரவியம் கிரியா இவைகள் எல்லாம் வந்து அப்புறம் எதிர்ச்சாங்கிறது வந்து என்னன்னா, நம்ம இப்ப வந்து ஒரு நேம் கொடுக்கறோம், ஒரு பேரு கொடுக்கறோம், நம்மளுடைய ஒரு இஷ்டப்படி நம்ம ஏதோ ஒரு பேரை கொடுக்கறோம், அவசியம் இல்ல, அதுக்கு வந்து ஒரு பொருள் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா இட் இண்டிகேட் சம் ஆப்ஜெக்ட் ரைட்டா, சோ அதுவும் இருக்கலாம். இப்ப ஒன்னொன்னா அவர் எனிவே டிஸ்கஸ் பண்ண போறாரு, அதை படிச்சுன்னு வந்துருவோம். சாஹித்ய தர்ப்பணக்காரக ஆச்சாரியா விஸ்வநாதக சங்கேத கிரகசிய விஷய உபஸ்தான உபஸ்தாபயன் கதையதி சங்கேதோ கிரகதே ஜாதோ குணத்ரவ்ய கிரியாசுபா கிரியாசுச்ச அலங்காரிக்கே சங்கேத டெக்ஸ்ட்ல இருக்கிற லைன் இது, சங்கேதோ கிரகதே ஜாதோ குணத்ரவ்ய குணத்ரவ்ய கிரியாசுச்ச, இதுதான் லட்சணம் இல்லையா. ஆமா, இது வந்து அந்த சக்தி அபிதாங்கிறது என்னன்னா இந்த சங்கேதாங்கிறது தான் அபிதா. சோ சங்கேதித அர்த்தம் போதயந்தி சப்தசிய சக்தி, அதுதான் வந்து அபிதாங்கிறது. அந்த சங்கேதங்கிறது என்னன்னா நான்கு விதமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு ஜாத்தியில பாக்குறோம், ஐதர் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே கௌஹு அப்படின்னு சொன்ன உடனே கோத்வ விசிஷ்ட கௌஹுன்னுட்டு அந்த கோத்வம்ங்கிற ஜாத்திய நம்ம பிடிக்கிறோம், அல்லது நீலகா அப்படின்னு சொல்றச்சு அந்த நீலங்கிற குணம், அல்லது மதுரம் அப்படிங்கிற ஒரு குணம், குணத்தை பிடிக்கிறோம், இல்லைன்னா ஒரு திரவியம் ஆப்ஜெக்டையே குறிக்கிறோம். அந்த திரவியம்ங்கிறது தான் நமக்கு வந்து எதிர்ச்சா சப்தம் இவரோட இவரை பொறுத்தவரை. இப்ப காவிய பிரகாஷக்காரர்லாம் வந்து அதுல எதிர்ச்சாங்கிற ஒரு கேட்டகரிய சொல்லுவார், இவர் வந்து திரவியம்னு சொல்றார். இந்த இதுல பார்த்தோம்னா நமக்கு வந்து இவர் ஒன் ஆஃப் த லேட்டர் அலங்காரிக்காஸ், இவர் வந்து 14th செஞ்சுரியில வந்த ஒரு அலங்காரிக்கர் இல்லையா, அதனால இவருக்கு வந்து பல பேருக்கு தாண்டி நம்ம என்ன புதுசா கான்ட்ரிபியூட் பண்றோங்கிற ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு, இல்லைன்னா ஹி கேனாட் டிஸ்டிங்விஷ் ஹிம்செல்ஃப் இன் த ஃபீல்ட் ஆஃப் அலங்காரா. அதனால சில விஷயங்களை வந்து மாத்தி சொல்லுவார், இல்ல பழைய ஸ்டான்ஸ் எடுத்துட்டு தான் எடுத்துப்பாரு அத, அந்த மாதிரி எல்லாம் இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவார். அலங்காரிக்கை சங்கேதா ஜாதோ ஜாதோ குண திரவிய கிரியாயாம் ச கிரஹ்யதே நித்யத்வே சதி அநேக சமவேத தத்துவமிதி ஜாதே லக்ஷணம் யதா பூத்வம் பதார்த்தஸ்ய சஜாதீவேப்யஹ வ்யாவர்த்தக வ்யாவர்த்தக வர்த்தக தர்ம குணஹ யதா சுக்லாதயஹ திரவியம் நாம சஞ்ஞா யதா ஹரிஹரத்யாதயஹ கிரியா சாத்திய ரூபோ வஸ்து தர்மஹ அர்த்தாத் சப்தாஹ சதுர்விதா பவந்தி ஜாதி சப்தஹ ஜாதி வாசக சப்தஹ குண சப்தஹ குணா குண வாசக சப்தஹ திரவ்ய சப்தஹ திரவ்ய வாசக சப்தஹ கிரியா சப்தஹ கிரியா வாசக சப்தஹ சேதி ஜாதி குண திரவ்ய கிரியா ரூபாணி தத்வானி பதார்த்தானாம் தர்ம விசேஷாஹ சந்தி ஏஷு ஏவ சப்தானாம் சங்கேத ஜானம் பவதி நது வ்யக்தோ. சங்கேதாங்கிறது நாலு இடத்துல இருக்கு, ஜாத்தியில இருக்கலாம், குணத்துல இருக்கலாம், திரவியத்துல இருக்கலாம், கிரியையில இருக்கலாம். நித்யத்வே சதி ஜாத்தியினுடைய லட்சணம் என்ன, நித்யத்வே சதி அநேக சமவே தத்துவம்னு அர்த்தம். நையாயிக்கன் வந்து ஜாதி வியக்தியில வந்து சமாய சம்பந்தேன வர்த்ததேம்பா,
அதாவது ஒவ்வொன்னுத்துக்கும் இப்போ ரெண்டு கை இப்படி சேர்ந்ததுன்னா இதுக்கு வந்து பிரிக்க முடியும், இது வந்து சம்யோக சம்பந்தம்னு பேரு. ஆனா சில விஷயங்களை வந்து நம்மளால பிரிக்க முடியாது. இந்த இந்த விரலை வந்து நம்மளுடைய இப்ப சரீரத்தில இருந்து பிரிக்க முடியாது, அல்லது அது வந்து ஒரு சமவாய சம்பந்தம்ங்கிறோம், அவையவ அவையவி சம்பந்தம்ங்கிறோம். அந்த சமவாயங்கிறது தான் என்ன ஒரு ஒரு விஷயமானது, ஜாதிங்கிறது அதனுடைய வியக்தியில சமவாய சம்பந்தேன வர்த்ததே அப்படிங்கறதுனால அநேக சமவே தத்துவம்னு அர்த்தம். அதே சமயத்துல நித்தியம், வியக்தி போயிடுதுன்னா ஜாதி போயிடுதோ, ஒரு மாடு செத்து போயிடுதுன்னா அந்த அந்த கோத்வம்ங்கிற ஒரு ஜாத்தியே போயிடுதா என்ன, இல்லையே, வேற ஒரு மாடுல இருக்கோ இல்லையோ அந்த ஜாதிங்கிறது. சோ ஜாதி நித்தியம், அது வந்து அழிய போறது இல்ல. அந்த த கவுனஸ் அப்படின்னு சொல்றச்சே பொவைன் குவாலிட்டி அப்படிங்கிறோம், அந்த நித்தியத்துவம் அது, அது நித்தியம் இருக்கு, அது சாரி அது வந்து இட்டர்னல். அதே சமயத்துல பலதுல தொடர்ச்சியா நம்ம பாக்குறோம். சோ நித்தியத்துவே சதி அநேக சமவேதத்துவம் ஜாத்தேகே லட்சணம், சரியா? பதார்த்தசிய சஜாதி, இது இன்னொரு குணஹாங்கிறதுக்கு என்ன லட்சணம், இது ரொம்ப முக்கியம். இந்த அடுத்த நாலு லைனும் இதுதான் வந்து இந்த ஜாதி குண திரவிய கிரியா இதனுடைய டெபினிஷன்ஸ். அடுத்தது பதார்த்தசிய சஜாத்தியேபியா வியாவர்த்தக தர்மஹா குணஹா, குணம்ங்கிறது எதுக்காக உபயோகப்படுத்துறோம்னா சஜாத்தியேபியா ஒரு 100 புஸ்தகம் இருக்கிறச்சு, அந்த குண்டு புஸ்தகத்தை எடுத்துன்னு வா, ஒல்லி புஸ்தகத்தை எடுத்துன்னு சொல்றோம். அந்த ஸ்தூலத்துவம் கிருஷத்துவம்ங்கிறது அந்த குணம், அது என்ன, வியாவர்த்தக தர்மம், வேதத்தை கூறக்கூடிய ஒரு தர்மம், அதுதான் குணஹா. பதார்த்தசிய ஒரு பதார்த்தத்தை சஜாத்தியேபியா தன்னுடைய தன்னை போல இருக்கக்கூடிய மற்ற ஜாதி அதே ஜாத்தியில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களில் அதிலிருந்து வியாவர்த்தக தர்மஹான பேத பேதத்தை புரிய வைக்கக்கூடியது, வேத பிரதீதி தர்மஹா, நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ புரிய வைக்கக்கூடிய விஷயம் என்ன, குணஹா யதா சுக்லாதயா. சோ சுக்ல கௌஹூங்கிறச்சு வெள்ள மாடு, கிருஷ்ண கௌஹூங்கிறச்சு டிஃபரன்ஷியேட் தி டூ. அடுத்தது திரவியம் நாம சம்யா, இட் இஸ் ஜஸ்ட் அன் நாமன்கிளேச்சர், ஒரு இது கொடுக்கறோம், பேர் கொடுக்கறோம். யதா ஹரி ஹர டித்தன் அது மாத்திட்டு இருக்கோம், டித்தன் ட போட்டுக்கணும். சோ டித்தங்கிறது வந்து என்னன்னா இப்ப இங்கிலீஷ்ல வந்து எனி டாம் டிக் அண்ட் ஹரி அப்படின்னு சொல்றோம், அப்படின்னா டாம்ங்கிறது ஒரு பர்சன் இல்லையே, அந்த மாதிரி டித்தங்கிற வேர்டை நம்ம வந்து சம்ஸ்கிருதத்துல யூஸ் பண்றது, இல்லைன்னா தேவதத்த சோமதத்த யஜ்னதத்தங்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ற வேர்ட்ஸ், எனி நேம் கொடுக்கலாம். அப்புறம் கிரியாங்கிறது சாத்திய ரூபா வஸ்து தர்மஹா, வஸ்து வஸ்துவனுடைய தர்மம், ஒரு பதார்த்தத்தினுடைய தர்மம் என்னன்னா சாத்திய ரூபா, சம்திங் கேன் பி அச்சீவ்ட் பிகாஸ் ஆஃப் தட் கிரியை கர்ச்சே. படனம் அப்படின்னா படிக்கிறதுங்கிற ஒரு கிரியையானது சாதிக்கப்படுகிறது, சாதயிதும் யோக்கியம், சாத்திய ரூபா வஸ்து தர்மஹா. அர்த்தாத் சப்தாக சதுர்விதாக பவந்தி, மொத்தம் சப்தங்கள் 4 விதமாக இருக்கு, ஜாதி ஜாதி சப்தம், குணசப்தம், இல்லைன்னா திரவியவாச்சக சப்தம், இல்லைன்னா கிரியாவாச்சக சப்தம். இதுல ஜாதி குண திரவிய கிரியா ரூபாணி தத்துவானி பதார்த்தானாம் தர்ம விசேஷாக, இவைகள் தான் ஒரு பதார்த்தம், ஒரு பொருள், தட் இஸ் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டினுடைய தர்ம விசேஷங்களா இருக்கு. இந்த சப்தங்கள் இருக்கே இவைகள் எல்லாமே சப்தானாம் சங்கேத ஏஷு சங்கேத ஜானம் பவதி நது வியக்தௌ அப்படின்னா, கௌஹூன்னு சொல்றச்சே எனக்கு கோத்வம்க்கு தான் சக்தி இருக்கே தவிர இந்த பர்டிகுலர் மாட்டுக்கு இல்லை. நான் புஸ்தகம்னு சொல்றச்சே என்னுடைய சாகித்ய தர்ப்பண புஸ்தகத்துக்கு மாத்திரம் இல்ல அங்க வந்து சங்கேத ஜானம், புஸ்தகம் எல்லா ஜாதிக்கு அது அது இட் இஸ் நாட் வியக்தி, வியக்திங்கிறது இண்டிவிஜுவல், எனக்கு வந்து சங்கேதம் கிடையாது, சங்கேதம் ஏஷு ஏவ அப்படின்னா ஜாதி குண திரவிய கிரியா இந்த நாளத்துல ஏதாவது ஒண்ணுத்துலதான் எனக்கு சக்தி இருக்கே தவிர சங்கேதம் இருக்கே தவிர வியக்தியில கிடையாது, சரியா? சோ அதுக்குதான் ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கா மேல படிக்கும், திருத்தௌ ஸ்பஷ்டயதி ஜாதி கோபி கோபிண்டாதிஷு கோ கோ ஜாதிர் கோபிண்டாதிஷு கோத்வாதிகா குணோ விஷே விசேஷாதான ஹேதுஹு சித்தோ வஸ்து தர்மஹ சுக்லாதயோஹி அதிகம் கவாதிகம்
शुक्लादयोदिः गवादिकं सजायीते सजातीभ्यः कृष्णगवादिभ्यो व्यावर्तयन्ति. द्रव्यशब्दाः एकव्यक्तिवाचिनो हरिहर डित्तादयः क्रिया साध्यरूपा वस्तुधर्म पाकादयः येषु हि अधिश्रयणाश्रयणान्तादिपूर्वापरिभूतो व्यापारकलापः पाकादिशब्दवाच्यः वाच्य येष्वेव हि व्यक्तेरुपादिषु सङ्गेतो जातिशब्दः गृह्यते न व्यक्तौ आनन्यव्यभिचारदोषदोषापाता. இது வந்து டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்திருக்கிற ஒரு பாராகிராஃப். அந்த சங்கேதோ கிரகியதே ஜாதோ குணத்ரவ்ய கிரியா சுச்சங்கிறதுக்கு கீழே வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேட்டரி இருக்கக்கூடிய விருத்தி இது. சோ ஜாதிஹி, ஜாதிஹிங்கிறது என்ன? கோபிண்டாதிஷு கோத்வாதிகா, கோபிண்டம் ஒரு கௌஹுங்கிற ஒரு இது இருக்கே, பதார்த்தம் இருக்கே, அந்த ஒரு பதார்த்தத்துல இருக்கக்கூடிய கோத்வம். இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் கீழே கொடுக்கிறார். அர்த்தாத் கோபிண்டாதிஷு அந்த இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து டெக்ஸ்ட்ல இருக்கிறது விருத்தி, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அடுத்த பேராகிராஃப்ல இருந்து இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோம்னா ஜாதிஹி கோபிண்டாதிஷு கோத்வாதிகா அப்படிங்கிற இடத்துல அர்த்தாது கோபிண்டாதிஷு கோத்வாதிகா ஜாதிஹி, கோபிண்டம் அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய கோத்வம்ங்கிற ஜாதி. கோ ஆதிஷு வியக்திஷு வித்தியமானஹா, வியக்தி ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ல இருக்கக்கூடிய கோத்வாதி தர்மஹா ஜாதிஹி இது கத்தியதே. கோத்வம்ங்கிற ஒரு தர்மமானது ஜாதின்னு சொல்லப்படுகிறது. கௌஹு இது வியவஹாரஸ்ய காரணம் ஜாதிஹி வர்த்ததே நஹி கோத்வம் வினா கௌஹு இது வியவஹாரஹா ஜாயதே. அதோட ஃபுல் ஸ்டாப் போட்டுக்கோங்க. சோ கௌஹு இது வியவஹாரஸ்ய, கௌஹுன்னு நம்ம ஒரு வியவஹாரம்னா யூசேஜ், அந்த யூசேஜுக்கு காரணம் என்ன? ஜாத்தியா தானே இருக்கு தவிர நஹி கோத்வம் வினா கௌஹு இது வியவஹாரஹா ஜாயதே. கோத்வம்ங்கிறது இல்லாத நம்மளால கௌஹுங்கிற விவகாரம் பண்ண முடியாது. காவியப்பிரகாசத்துல நீங்க படிப்பேள் ஆச்சாரியா படிக்கிறச்சு, அதுல வந்து பிராணப்பிரதஹாங்கிறது ஜாதிஹி, ஜாதிங்கிறத வந்து ஒரு பிராணனை கொடுக்கக்கூடிய விஷயம்னு சொல்றோம். சப்தேன உச்சதே அர்த்தாது பிராணம் விவகார யோகியதாம் பிரததாதி, அத வந்து நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இல்லைன்னா வெறும் இந்த ஒரு பர்டிகுலர் மாடு, இந்த மாடு இந்த மாடுன்னு இருந்ததுன்னா எனக்கு இன்னொரு மாடை கொண்டு வந்து ஃப்ரண்ட்ல வச்சா எனக்கு மாட்டுன்னு மாடுன்னு தெரிய போறது இல்லை. அப்புறம் ஒரு புஸ்தகம், இன்னொரு ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்தா எனக்கு புஸ்தகமே தெரியாம இருக்கணுமே, அப்படி இல்லையே. நமக்கு அந்த புஸ்தகத்துவம்ங்கிற ஒரு விசேஷத்தோட தான் நம்ம புஸ்தகத்தை பாக்கிறோம். ததா அக்ரே விருத்தவ் சலத்தி, எப்படி இருக்கு? கோ குணஹா, மேல முந்தின பேராகிராஃப்ல குணஹா விசேஷ ஆதான ஹேதுஹு சித்தஹா வஸ்து தர்மஹான் இருக்கு. சுக்லாதயா ஹி கவாதிகம் சஜாதியேபியா கிருஷ்ண கவாதிபியா வியாவர்த்தயந்தி அப்படின்னு இருக்கு. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ரெண்டாவது பேராகிராஃப். கோ குணஹா விசேஷ ஆதான ஹேதுஹு, விசேஷ ஆதான ஹேதுஹுனா என்ன? விசேஷஸ்ய அர்த்தஸ்ய ஆதான ஹேது பூதா சித்தா வஸ்து தர்மஹா குணஹா இது கர்த்தியதே. கதம் இது சேத், சோ ஒரு விசேஷா அப்படின்னா ஒரு பொருள், அந்த பொருள் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டுக்கு ஒரு விசேஷ தர்மத்தை கொடுக்கறது, வஸ்து தர்மத்தை எனக்கு கொடுக்கறது, பை விச் எனக்கு வந்து எல்லா சஜாத்தியமா இருக்கக்கூடிய பதார்த்தங்களுக்கு நடுவுல பிளாக்க மாத்திரம் நான் எடுத்து வியாபாரத்தி பண்ணி சொல்ல முடியும், இல்ல ஒயிட்ட மாத்திரம் எடுத்து வியாபாரத்தி பண்ணி சொல்ல முடியும், பேதம் பண்ணி சொல்ல முடியும். அதுக்காக உபயோகப்படுறது. அத கதனானுசாரம் சுக்லாதயா ஹி கவாதிகம், அத கதனானுசாரேன சுக்லாதயா குணாக ஏவ சமான ஜாத்தியேபியா அபி கிருஷ்ணவர்ணீய கவாதிபியா பிருத்தக் குர்வந்தி, பிரிச்சு சொல்றது நமக்கு. சுக்லம் முதலிய குணங்கள் தான் நமக்கு ஒரே ஜாத்தியில இருக்கக்கூடிய பதார்த்தங்களுக்கு நடுவுல கிருஷ்ணவர்ண மாட்டிலிருந்து பிரிச்சு காமிக்கிறது.
तात्पर्यम् इदम् एन्न अत्र वर्तते यत् जातिशब्देन पदार्थस्य सामान्यं ज्ञानं भवति तद्यथा गौः इति उच्यते चेत् गोजातेः सामान्यज्ञानं भवति किन्तु शुक्लागौः इति उच्चारणेन शुक्लवर्गीयस्य सास्नादिमत् पिण्डस्य पशोः ज्ञानं जायते तत्र शुक्लागावः कृष्णगोभ्यः भिन्नाः भवन्ति इति ज्ञेयम् ஜாதிக்கும் குணத்துக்கும் இப்ப என்ன வித்தியாசம் தெரியுது ஜாதி வந்து எனக்கு சாமான்யமா பொதுவான ஒரு ஞானத்தை காமிக்கிறது அவ்வளவுதான் ஒரு பதார்த்தத்தை இன்னொரு பதார்த்தத்தில இருந்து பிரிச்சு காமிக்க கூடிய விஷயம் என்ன இதுதான் குணகாதான் ரைட்டா சோ சுக்ல வர்க்கத்துல சுக்ல வர்க்கியம் ஆன ஒரு மாட்டை எனக்கு வந்து கிருஷ்ண வர்க்கியமான மாட்டில இருந்து பிரிச்சு காமிக்கிறது எதுன்னா குணபவதிகா அப்ப விருத்தியில இப்ப அடுத்த லைன் என்ன திரவிய சப்தாக ஏகவியக்தி வாச்சினஹா ஹரிஹர டித்த டவித்தாதயான் இருக்கு அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன கேவலம் ஏகஸ்யாஹ ஒரு வியக்தியை வாச்சகம்னா வாச்சகம்ங்கிறச்சு சப்தம் the word that we use to indicate an object is called vachakaha seriya vachyangarche the meaning that comes out of that vachaka shabda right adula dravya shabdaha yadrichha shabdaha va kathyante sonne illaya and yadrichhangra word vandu kavi prakashathile use pandrom alankarikala purthu varil arthat prachina arvachina bhedena நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு பாத்துக்கோங்க பிராச்சீன பேதேன சம்ஞா த்விப்ரகாரா பிராச்சீன காலே கஸ்யசித் பாலகஸ்ய நாம ஹரிஹி ஹரஹ தேவதத்தஹ கிருஷ்ணாதயஹ பவந்தி ஸ்ம அதுனா டித்தஹ டவித்தஹ சிந்து பிந்து மிந்து சரி நல்ல எழுதிருக்கு சோ அதனால வந்து உங்களுக்கு திரவியம்னு பொதுவா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா எதிர்ச்சாங்கிற இன்னொரு சினானிமும் இருக்கும் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் அந்த பேருக்கெல்லாம் மீனிங்கே இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த பேரை சொன்ன உடனே நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மனசுல வந்து தோன்றதா இல்லையா சோ இட் இஸ் டு பி கன்சிடர்ட் அஸ் எ சப்தம் ஒரு இதுல வந்து புஜ்ஜுன்னு ஒரு ரிஷி இருக்காருபா இந்த புஜ்ஜுன்னா என்ன ரிபு அப்படின்னு ஒரு பேரு அதனால திரவிய வாச்சக சப்தாகனு பேரு நெக்ஸ்ட் வந்து கிரியாக சாத்திய ரூபாக வஸ்து தர்மாக பாக்காதயாங்கிற இத வந்து ஏஷு ஹி அதிஸ்ரயண அவஸ்ரயண அவஸ்ரயண அந்த அவஸ்ரயணாந்தாதி பூர்வ அபரீபூத வியாபார கலாபா பாக்காதி சப்த வாச்சியா அத வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறார் கீழே ஏதேஷு சாத்திய ரூபேஷுல இருந்து பாருங்க ஏதேஷு சாத்திய ரூபேஷு வஸ்து தர்மேஷு அதிஸ்ரயணாது அப்படின்னா அதிஷ இப்போ பாக்கம்னு எடுத்துக்கிறோம் குக்கிங் எடுத்துக்கிறோம் குக்கிங்க்கு வந்து என்ன பாத்திரத்தை தூக்கி அடுப்புல வைக்கிறதுல இருந்து அந்த பாக்கம் முடிஞ்சு அதை கீழே இறக்கி வைக்கிற வரைக்கும் அந்த ஒரு ப்ராசஸ் குறிக்கிறதுக்கும் ஒரு வேர்டு பாக்கஹாங்கிற வேர்ட் அதுதான் அதிஸ்ரயணம் அதிஸ்ரயணம்ங்கிறச்சு அன்னாதிக்கம் பக்தும் பாத்திரம் சுல்லிக்காயாம் ஸ்தாபனாது அது அடுப்பு மேல வைக்கிறோம் அப்புறம் அவஸ்ரயணம் பாகாந்தே நிற்கிறோம் அவதரணம் இறக்கிறது யாவது யாவந்தா வியாபாராக ஜாயந்தே எவ்வளவு டிஃபரெண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கோ தேஷாம் சர்வேஷாம் நாம ஏவ பாக்கா அப்படின்னு ஒரு வேர்டான சேர்த்துதான் மொத்தமா ஒரே ஒரு பாக்ககாங்கிற ஒரு கிரியா எஸ் சோ அதிஸ்ரயண அவஸ்ரயணாந்த அப்படிங்கணும் அத பூர்வ அபரிபூத வியாபார கலாபகாங்கிற ஒரு சமூகம் வியாபாரங்கள் ஆக்ஷன்ஸ்னுடைய ஒரு சமூகத்துக்கு தான் கிரியாங்கிறோம் அர்த்தாது சொல்லிக்காயாம் அக்னிஜுவலனம் சமசேன பாக்க கரணம் கரண்டியால இது பண்றது சித்தாந்த சுல்லிக்காதா அவதரணம் அன்னசிய பரிவேஷனம் அன்னத்தை இது பரிமாறுறது ஜலப்பிரதானம் ஏதே சர்வே அபி வியாபாராக மிலித்வா பாக்கா இது உச்சியே இல்லையா ஏதேஷாம் சர்வேஷாம் வியாபாராணாம் கிரியா இது கத்தியதே இத இட் இஸ் ஒரு சமூகம் இட் இஸ் இட் இஸ்
பலவிதமான பார்ட்ஸ் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஒரு பெரிய கிரியாங்கிற ஒரு சப்தத்துக்கு. எத்யபி இது இந்த கிரியா வந்து ஒன்லி பாக்கத்துக்கு தான் வருமா? பாக்கஹாக்கு மாத்திரம் வரும் இல்ல. இப்ப வந்து கமனம்னு எடுத்துட்டோம்னா கமனத்துக்கு எப்படி எடுத்து போவோம் அப்படின்னா, இங்க இருந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. கிருஹாத்து அகம் பாட்டசாலாம் கச்சாமி. அப்ப என்ன பண்றோம், நேர வந்து சூப்பர்மேன் மாதிரி நம்ம இங்க இருந்து அடுத்த நிமிஷம் அங்க தோன்றது இல்லை, போய் நிக்க முடியாது, அப்படி இல்ல. சோ ஏத தேசத்திலிருந்து ஒரு வியோகம் ஏற்படுறது, அடுத்த தேசத்துல நம்ம காலை வைக்கிறச்சு அங்க ஒரு சம்யோகம் ஏற்படுறது, அடுத்தது கால் எடுத்து அடுத்த ஸ்டெப் வைக்கிறச்சு இந்த தேசத்துல வந்து வியோகம் ஏற்பட்டு அந்த தேசத்துல சம்யோகம் ஏற்படுறது, அப்படி பல விதமான கிரியை அன்டில் ஐ ரீச் பாட்டசாலா. சோ இந்த ப்ராசஸ் ஆஃப் இத்தனை வியாபாரங்களும் சேர்த்துதான் கமனம்னு சொல்றோம். எனி கிரியை ஆரம்பத்திலிருந்து முடிக்கிற வரையும் உண்டான அந்த இது இட்ஸ் கால் கிரியே, கிரியா, அந்த ஒரு சப்த கிரியா, சரியா? எத்யபி அநேகே வியாபாராக சந்தி, நிறைய வியாபாரங்கள் இருந்தா கூட, கிந்து ஏகஸ்யாக ஏவ பிரதான கிரியாயாக சாதகபூதாக சந்தி. முக்கியம், ஒரு பிரதான கிரியைக்கு இவைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்பர்ஸ் மாதிரி இருக்கு, அவயவைகி பலவிதமான அவயவங்கள். இப்ப நான் நடக்கிறேன்னா என் கை ஒரு ஆக்ஷன் பண்றது, கால் ஒரு ஆக்ஷன் பண்றது, உடம்பு ஒரு ஆக்ஷன் பண்றது, அவயவங்கள் பலவிதமான ஒரு சமூகத்தினுடைய சேர்க்கை தான் அங்க. கிரம ஜன்மனாம் குணபூதைகி அவயவைகி, கிரம ஜன்மனாமங்கிறது ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு, பூர்வ அவரே வியாபாரம் இருக்கு, அதுதான் கிரம ஜன்மான பேரு. புத்தியா பிரகல்பிதா பேதா கிரியா இது வியபதிஷ்யதே, இது ஒரே லைன் அது. சரி, சோ அதனால அந்த என்டயர் லைனுமே உங்களுக்கு வந்து பர்த்ருஹரி வாக்கியபதியத்துல கொடுத்திருக்க கூடிய லைன். குணபூதைஹி அவயவைஹி சமூகா கிரமஜன்மனாம் புத்தியா பிரகல்பித அபேதா கிரியா. புத்தியா பிரகல்பித அபேதா, நம்மளுடைய புத்தியினால அந்த அந்த என்டயர் ப்ராசஸுக்கு நமக்கு வந்து ஒரு அபேதம் சொல்றோம் இல்லையோ, தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ், மொத்தமா ஒரு சமூகமா எடுத்துட்டு அதை வந்து ஒரு கிரியா கமனம்ங்கிற கிரியா அப்படின்னு சொல்றோம். ஈவன் தோ இட் இன்வால்வ்ஸ் டேக்கிங் 1000 ஸ்டெப்ஸ் டு கோ ஃப்ரம் மை ஹவுஸ் டு அனதர் ஹவுஸ் இல்லையா, அது எல்லாத்தையுமா சேர்த்து கம்பைண்டா ஒன்னா வச்சுக்கிறோம், அதுல பேதமே இல்லைன்னு. அபிச்ச ஏ சப்தாக தம் நிமித்தீகிருத்திய பிரவர்த்தந்தே தான் கிரியா சப்தாக இது கத்தியந்தே. தம் நிமித்தீகிருத்தியங்கிறச்சு அந்த ஒரு கிரியைய நிமித்தீகிருத்திய அந்த புத்தியா பிரகல்பித அபேதகாங்கிறத சொல்றோமோ இல்லையோ, அந்த ஒரு ஒரு விஷயத்த ஆர் பாக்கஹாங்கிறத பேஸ் பண்ணி வரக்கூடியத கிரியா சப்தம்னு சொல்றோம். இந்த பலவிதமான அவயவங்களுடைய சமூகா அந்த சமூகத்தை நிமித்தீகிருத்திய கிரியா சப்தா பிரவர்த்தந்தே, சரியா? ஏஷேவ சதுர்ஷு உபாதிஷு சப்தானாம் சங்கேதா பவதி வ்யக்தௌ சங்கேத கிரஹா ந பவதி, இண்டிவிஜுவல்ல கிடையாது, இண்டிவிஜுவல் வராது. இந்த நாலுத்தை தான் எடுத்துக்கணும், உபாதிங்கிறச்சு லிமிட்டிங் ஃபேக்டர்னு அர்த்தம். ஏதேஷு சதுர்ஷு உபாதிஷுங்கிறோம், உபாதிஷுனா என்ன, லிமிட்டிங் ஃபேக்டர், ஏதோ ஒரு ஃபேக்டரை வச்சுட்டு தானே நம்ம குறிக்கிறோம் அவள அந்த ஒரு ஆப்ஜெக்ட. சுக்லங்கிறச்சு சுக்லத்வம்ங்கிற ஒரு லிமிட்டிங் ஃபேக்டரை வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தத்தையும் குறிக்கிறோம், அதுதான் உபாதி. யதோஹி ததா கிரியதே சேது தத்ர ஆனந்திய வியபிசாரா தோஷா ஆபததி, ரெண்டு தோஷம் சொல்றார். இஃப் இட் இண்டிகேட்ஸ் தி இண்டிவிஜுவல், வியக்தியில எனக்கு வந்து சக்தின்னு சொன்னேன்னா அந்த இடத்துல ஐ ஹாவ் டூ ப்ராப்ளம்ஸ், ஒன் இஸ் ஆனந்தியம், தி அதர் இஸ் வியபிசாரா. ஆனந்தியம்னா என்ன, பல புஸ்தகங்கள் இருக்கு, ஒரு புஸ்தகம்ங்கிற வேர்டு வந்து ஒரு புஸ்தகத்தை தான் குறிக்கிறதுனா ஐ ஷுட் ஹேவ் தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நேம் ஃபார் புஸ்தகம், ஈச் அண்ட் எவ்ரி புக். அப்போ ஆனந்தியம்ங்கிற ஒரு தோஷம். கவாதி பிண்டே எதி கோஷப்தஸ்ய சக்தி வர்த்ததே இது ஸ்வீக்ரியதே சேது, ஒரு பதார்த்தத்துலதான் எனக்கு சக்தின்னு நம்ம ஒத்துண்டோம்னா, கவாதயா பிண்டாஸ்து பகவஹ சந்தி பலது இருக்கே, தேஷு கவாதி பிண்டேஷு சக்தி கல்பனே கௌரவம் சியாது, எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா போயிடும்.
அதனால அனந்தானாம் கோவிண்டானாம் ஏகஸ்மின் காலே உபஸ்திதேகே அவாவாது. கௌகுன்னு சொன்னதுனால இப்ப ஃபியூச்சர்ல வரக்கூடிய கௌகு எல்லாம் என்னால இப்ப புற புரிஞ்சுக்க முடியாது போயிடுமே. தத்ர பிண்ட விசேஷே வியக்தௌ வா சங்கேதா நைவ கிரகீதும் சக்கியதே. சோ இண்டிவிஜுவல்ல எனக்கு ஒரு வேர்டினுடைய மீனிங் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. We should only take it as indicating the இது ஜாதி ஜாதி ஐதர் ஜாதி ஆர் குணம் இல்ல திரவியம் இல்லைன்னா கிரியை அப்படிதான். இந்த வியபிச்சாரஹாங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். கஷ்டித் பாலஹா கமபி சதுஷ்பத விசிஷ்டம் பசும் திருஷ்டுவா ஸ்வபிதரம் பிரிச்சதி தன்னுடைய அப்பாவை கேட்கிறான், பிதா அயம் கஹா வர்த்ததே இது என்ன, தஸ்ய வாக்கியம் ஸ்ருத்வா பிதா வததி அயம் கௌஹு அஸ்தி இது மாடு, தத் வாக்கியம் ஸ்ருத்வா அஸ்ய சதுஷ்பத விசிஷ்டஸ்ய பசோஹ கௌஹு இது அர்த்தம் அவகமயத்தை அவன் புரிஞ்சுக்கிறான். நாலு கால் உள்ள பிராணி பசு, பசு இது கௌஹு அப்படின்னு புரிஞ்சுக்கிறான், மாடுன்னு புரிஞ்சுக்கிறான். ததனந்தரம் யஸ்மின் கோபிண்டே சக்திம் சஹா கிரகீதவான் தத் இதரி இதரி கியாதாயா தத் அதிரிக்தாயாக சேர்த்து போட்டுருக்கோம் ஒரே வேடா. எந்த ஒரு கோ பதார்த்தம் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல அவன் மாடுங்கிற ஒரு ஐடியாவை புரிஞ்சுட்டானோ தது அதிரிக்தாயாக கோவியக்தேகே அந்த ஒரு பர்டிகுலர் மாடை தவிர மத்த ஒரு மாட்டுல வியக்தி மத்த ஒரு இண்டிவிஜுவல் கௌல ஞானம் தஸ்மாது கோஷப்தாது ஜானியா அந்த கௌஹுங்கிற சப்தத்தினாலேயே அவனுக்கு வந்து ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அனதர் இண்டிவிஜுவல் டு பி அ கௌ. யதஹா ஏனென்றால் தத்ர சங்கேத கிரகா ஜாதா அபிதா சங்கேத கிரகா சா ஹாசி ஹார் ஆயே நைவ அர்த்தம் போதயதி சங்கேத கிரகம் நா சீக்கிர இல்ல அந்த இடத்துல வந்து ஏதோ தப்பா இருக்கு. நா லெட் மீ செக் தி டெக்ஸ்ட் சரியா இல்ல இந்த மெட்டீரியல்ல நிறைய தப்பு இருக்கு. இந்த பர்த்துகரியில வந்து நான் மர்த்துகரி மர்த்துகரின்னு படிச்சிருக்கேன் முன்னாளா, எனக்கு பர்த்துகரின்னே தெரியவே இல்லை. இன்னதான் மிருத்து மிருத்து வருது இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறதுனால எங்கேருந்து எதை கட் பண்ணி எப்படி போட்டிருக்கான்னு புரியவும் மாட்டேங்கிறது. இதை விட நேர டெக்ஸ்ட் படிச்சுட்டாலே ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அந்த லைனை விட்டுருங்கோ. சங்கேத கிரகம் ஸ்வீக்ரியத்தை சேர்த்து அப்படி நம்ம சங்கேத கிரகம் வந்து ஜாதி குண திரவிய இதுல எடுத்துக்கலன்னா கோஷப்தாத்து அஸ்வாதேகே அப்படி பானம் சியாத்து இல்லையா, அஸ்வாதேகே அப்படி ந சியாத்து பரந்து ஏவம் ந பவதி அயமேவ வியபிச்சாரஹான்னு போடுறாரு. ரொம்ப மோசமா இருக்கு. சோ அப்படி ஒரு கௌஹுங்கிற வேர்டுல இருந்து ஜாதிய நம்ம குறிக்கலன்னா அஸ்வத்தை பார்த்தும் கௌஹுன்னு அவன் புரிஞ்சுக்கலாம் தெரியாது. அவ்வளவுதான். அதனால எந்த நாலு கால் பிராணிய பார்த்தாலும் அவன் வந்து கௌஹுங்கிற இடத்த எடுத்துக்கலாமோ என்னமோ இல்ல. இப்ப அவனுக்கு வந்து எல்லா நாலு கால் பிராணியும் பார்த்து இது என்ன இது என்னன்னு இண்டிவிஜுவலா ஒன்னொன்னா கேட்டுட்டு இருக்கணும். சோ இட் டசன்ட் மேக் சென்ஸ் சரியா. சோ இதோட வந்து அபிதாங்கிறது முடியறது. அபிதாங்கிறச்சு நம்ம வந்து வாச்சக சப்தத்துல இருந்து வாச்சியார்த்தம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுல தெரிஞ்சிடணும். அடுத்தது வந்து லக்ஷணாக்கு போகிறார். நெக்ஸ்ட் பாடத்துக்கு போனா ஃபர்ஸ்ட் லக்ஷணாமனுடைய அத லக்ஷணா அந்த லக்ஷணாமனுடைய ஸ்வரூபத்தை முதல்ல சொல்றார். ஒரு காரிக்கால முக்கியார்த்த பாதே தத்யுக்தா யயா அந்யா அர்த்தா பிரதீயதே ரூடேகே பிரயோஜனாத்வா அசௌ லக்ஷணா சக்தி அர்ப்பிதா அப்படின்னு இந்த ஸ்லோகம். இது வந்து காரிகா இந்த காரிகாவனுடைய அன்பயம் கீழே கொடுக்கிறார் பாருங்கோ. உபயுக்த காரிகாயா அன்பயகா பவதி அன்பயகா பவதி முக்கியார்த்த பாதே தத்யுக்தா யயா அந்யா அர்த்தா பிரயோஜனாத்வா பிரதீயசே அசௌ அர்ப்பிதா சக்தி லக்ஷணா. இந்த காரிகாவனுடைய அர்த்தம் என்ன அபிதாத்வாரா. சோ இப்ப முதல்ல வந்து லக்ஷணா என்னங்கறத ஸ்வரூபத்தை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு போவோம். நீங்க முன்னாடி படிச்சிருக்கீளோ? சும்மா படிச்சு பார்த்துருக்கேன். ஓகே ஓகே. சோ பட் மீனிங் என்னன்னு சொல்லிடுறேன். நமக்கு வந்து இப்போ லக்ஷணாக்கு என்ன சொல்லுவோம்னா வென் எல்லா இடத்துலயுமே ஒரு வேர்டை சொன்ன உடனே நமக்கு வேர்டுக்கு மீனிங் புரிஞ்சு கொடுத்துன்னா நம்ம வந்து எழுந்து போயிட போறோம், ப்ராப்ளம் இல்லை. அப்போ அந்த வேர்டுக்கு மீனிங் வந்து கரெக்டா ஒட்டி வரல அப்படின்னா வேற ஒரு இன்டென்டெட் மீனிங்க்கு போவோம்.
ஆர் சஜஸ்டட் மீனிங்க்கு வரும். இங்க வந்து சஜஸ்டட் மீனிங் அப்புறம் போவோம், துவனிக்கு வந்து இப்ப வேண்டாம், முதல்ல லக்ஷணாவை புரிஞ்சுப்போம். சோ இப்ப கங்காயாம் கோஷகங்கிறத தான் வந்து பாப்புலரா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். கங்காயாம் கோஷகான என்ன, கங்கே நமக்கு பிரவாகத்தை தான் குறிக்கிறது. கங்கான என்ன, நதியை தானே சொல்றோம், நதி கரைய சொல்றது இல்லையே. கங்கைக்கு போயிட்டு வரேன்னா கங்கை நதியை தான் சொல்றது. அப்போ கங்காங்கிறச்சு கங்காயாம் கோஷகா, கோஷகாங்கிறது ஒரு குடிசை எடுத்துப்போம். அந்த குடிசை வந்து கங்கா பிரவாகத்துல இருக்க முடியுமோ, முடியாது. பிரவாகத்துல நடுவுல எதுன்னு நம்ம ஹவுஸ் போட்டா அந்த அந்த மாதிரி இல்லையோ இல்லையோ, காஷ்மீர் இல்லையே. சோ அதனால கங்கையில உங்களுக்கு வந்து போட் இருக்க முடியாது, வீடு இருக்க முடியாது. அதனால என்ன பண்றோம், கங்கைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கரையை எடுத்துக்கிறோம், கரையில இருக்குங்கிறத சொல்றோம். அப்போ கங்காங்கிற சப்தம் வந்து கங்கா பிரவாகே சக்தி அபிதம். ஆனால் அது வந்து ஒட்டி வராத காரணத்தினால, எதனால கங்கா பிரவாகே கிரகசிய அசத்வாது, கிரகம் பவித்தும் ந சக்னோதி இல்லையா. அதனால என்ன பண்றோம், நடக்காது. ஆகையினால சமீபமா இருக்கக்கூடிய கங்கா தீரே கங்கா சப்தசிய லக்ஷ்யார்த்தா கங்கா தீரம் அப்படின்னு. அது எதுக்காக அப்படி சொல்றது, அப்போ நேர கங்கா தீரே கோஷகான்னு சொல்லிட்டு போலாமோ இல்லையோ அப்படின்னா. அப்படி இல்ல, கங்கையிலேயே வீடு இருக்குன்னா அத்தனை பாவனத்தும் அந்த வீட்டுக்கு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் நான் சொல்றது என்னன்னா, கபாலி கோவில்ல வீடு இருக்கும்போ, கோவில் கோவில்லதான் வீடு அப்படின்னா கோவிலுக்குள்ள வீடு இருக்க முடியாது, அந்த மாட வீதியில இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த இதுக்கு ஒரு சாநித்தியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதுல இருந்து அப்படியே கோபுர தரிசனம் பண்ணலாம், அத்தனை புண்ணியம் இருக்கு. எத்தனையோ யூ கேன் இண்டிகேட் வித் தட். சோ ஒரு பிரயோஜனத்தோட இருக்கு. சிலதெல்லாம் வந்து ரூடியா வந்துடும். இவர் வந்து யோகிக்கு யோக ரூடி எல்லாம் சொல்றாரா இல்லையான்னு தெரியல. ஒரு ரூடிக்கு இவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து கலிங்கஹா சாகசிகாங்கிறத எக்ஸாம்பிள் கொடுப்பாரு. சோ கலிங்கஹாங்கிறச்சே கலிங்க தேசம் வந்து சாகசம் புரியக்கூடியதா இருக்க முடியாது. கலிங்கத்துல வசிக்கக்கூடிய ஒரு மனுஷன சொல்றான், ரொம்ப இதுல பஞ்சாப்ல இருக்கிறவாள்லாம் பயங்கர கலிங்கத்துக்காரெல்லாம் ரொம்ப சாகசிகா. அந்த கலிங்கத்துக்காரான்னு வந்து நம்ம வந்து அந்த பர்சனை இண்டிகேட்டே பண்ணல, கலிங்கஹான்னு தான் சொல்றோம். பஞ்சாப் இஸ் பிரேவ் கண்ட்ரி, பஞ்சாப் இஸ் சொல்றச்சே, பஞ்சாப் இஸ் பிரேவ்னா என்ன, பஞ்சாப் தி கண்ட்ரி இஸ் நாட் பிரேவ். அது அச்சேதன வஸ்து. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மனுஷா வந்து ரொம்ப பிரேவா இருக்கான்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி கலிங்கஹா சாகசிகாங்கிறது, கலிங்கம்ங்கிறது ஒரிசால இருக்கக்கூடிய ஒரு தேசம். அந்த அத வந்து ரூடின்னு சொல்றோம். ரூடினா பாப்புலர் கன்வென்ஷன் அர்த்தம், பிரசித்தமா பாப்புலர் கன்வென்ஷன், ஒரு பிரசித்தமா இருக்கக்கூடிய விஷயம் அது ரூடி. பிரயோஜனம்னா ஒரு பிரயோஜனத்துக்காக யூஸ் பண்ற லட்சணம். தேர் இஸ் எ ரீசன். பாவனத்துவம் சொல்றதுக்காக தான் நான் கங்காயாம் கோஷகான்னு சொல்றேன். இப்போ இந்த காரிகாவனுடைய ஆசயம் என்ன, அபிதா துவாரா பிரதிபாத்திய சங்கேதிதார்த்தஸ்ய போதே பாதே, பாதேனா அந்த சங்கேதிதார்த்தம் எனக்கு பாதிக்கப்படுகிறது. என்ன பாதேன என்ன அர்த்தம், தாத்பரிய அனுபவத்தோ அண்மை அனுபவத்தோவா, எய்தர் ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி தாத்பரியம், இன்டென்டெட் மீனிங் எனக்கு புரியல, அல்லது அண்மையமா ஒட்டி வரல எனக்கு. எப்படி ஒட்டி வரும், கலிங்கா சாகசிக்காகங்கிறச்சு சேதன விசேஷம் வந்து சாகசமா இருக்க முடியாது இல்லையோ. அதனால என்ன முக்கியார்த்த பாதே, அதுதான் அதுக்கு மீனிங். அண்மையும் ஒட்டி வரல, இல்லைன்னா தாத்பரியம் ஒட்டி வரல. யுக்தகான தேன முக்கியார்த்தேன யுக்தா சம்பத்தகா, சேர்ந்திருக்கு பக்கத்துல சாமீபியமோ இல்ல ஹிதார்த்தம் எத்தனையோ மீனிங்ஸ். அந்யஹா கஷ்டன அர்த்தஹா, வேறு ஒரு அர்த்தமானது, யயா விருத்தியா, எந்த ஒரு விருத்தி, விருத்தின்னு சப்த விருத்தி, எந்த ஒரு ப்ராசஸ் மூலியமாக, ரூடிம் பிரயோஜனம் வா ஆசிரித்திய, எய்தர் பை பிரசித்த கன்வென்ஷன் அல்லது பிரயோஜனம், ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு ஆசிரித்திய பிரதீதே நமக்கு தோன்றது. அசௌ முக்கியார்த்த அனுகாமி, முக்கியார்த்தத்தை பின்தொடர்ந்து இருக்கக்கூடியது, ஆனால் முக்கிய இதர அர்த்த பிரதிபாதிகா அர்ப்பிதா. ஆனா என்ன முக்கிய இதர வேற அர்த்தம், முக்கியத்தை தாண்டி வேற ஒரு அர்த்தத்தை எனக்கு தெரிவித்து, அப்படிப்பட்டதுதான் லக்ஷணா. தியாதவியம் எது முக்கியஸ்ய அபிப்பிராயா பவதி, முக்கியம்னா என்ன, சப்த வியாபாராது யஹ அர்த்தே அவ்யவதானேன கம்யதே சஹ முக்கியா. இந்த முக்கியார்த்த பாதான்னு இருக்கோல்லையோ, முக்கியார்த்த பாதகாங்கிறச்ச முக்கியார்த்தகாக்கு மீனிங்க சொல்றார். சப்த வியாபாராது, ஒரு சப்தத்தினுடைய ஒரு
ப்ராசஸ்னால எந்த ஒரு அர்த்தம் நமக்கு புரியுறதோ அதுதான். முக்கியார்த்தஸ்ய பாதகம் கதம் ஜாயதே இது ஜிக்ஞாசா பிரசமனார்த்தம் ஏகம் உதாகரணம் அத்திர தீயதே. அந்த ஒரு ஜிக்ஞாசா ஒரு டவுட் வரலாமோ இல்லையோ, எப்படி முக்கியார்த்தம் ஏற்படுறதுன்னு. கங்காயாம் கோஷா அஸ்மின் வாக்கிய ஜலப்பிரவாக ஏற்படுறதுங்கிறது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸ்டெப் ஸ்டெப்பா எழுதிட்டு இருக்கோம். நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இதுல, முக்கியார்த்தத்தினுடைய பாதகா அதுதான் நம்பர் ஒன் லட்சணால. ஓகேயா, முக்கியார்த்த பாதகா எனக்கு வந்து பிரைமரி மீனிங் அங்க அடிபடுறது அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப் அதுல என்னன்னா தத் யோகாங்கிறதுனால ஒரு அர்த்தம் தெரியறது தோன்றது அங்க. அப்ப மூணாவது என்ன, எதுக்காக இது அப்படின்னா ரூடிதா, ரூடியினாலவோ அல்லது பிரயோஜனாத்மா, அதற்குதான் லட்சணான்னு பேரு. அந்த ஒரு ஸ்டெப்ஸ வந்து கிளீனா மனசுல புடிச்சுருக்கணும். ரூடியின் அர்த்தம் யா பிரயோஜனவதி, பிரயோஜனவதி. சோ ரூடியினால ஏற்படலாம் லட்சியார்த்தா, ஐதர் ரூடி ரூடி நாத்தம் வா பிரயோஜனவதி வா. இல்ல இல்ல அது வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து ரூடி நாத்தம் இல்ல ரூடி நாத்தம் ரூடேஹே ரூடேஹே அல்லது பிரயோஜனாத்து அப்படின்னு இருக்கு. அல்லது பிரயோஜனத்தினால் அப்படின்னு சொல்றோம். காரணமாக ரூடி காரணாத்து அதுவா பிரயோஜன காரணாத்வா பிரயோஜன காரணாத்வா அப்படின்னு போட்டு என்னன்னா ஒரு சட்டுன்னு மனசுல இதுவா இருக்கு. ஆமா, பிரஸ்துதே வாக்கியே கங்காயாம் கோஷா இத்தியத்திர கங்கா சப்தா ஜலப்பிரவாக ரூபம் அர்த்தம் போதையதி. ஜலப்பிரவாகத்தை குறிக்கிறது. பிரவாகே கோஷா நபவித்தும் சக்னோதி. ஆகையினால என்ன பண்றோம், அயமேவ முக்கியார்த்தசிய அனுபபத்தி பாதகாவா கத்தியதே. முக்கியார்த்தம் ஒட்டி வரல. வஸ்துதா வாச்சியார்த்தசிய கதாபி பாத்தியான ஜாயதே அபிது சக உச்சரித்தேன பதேன சாக்கம் தஸ்ய சம்பந்தா நபவதி இது ததேவ பாதகா. இது முக்கியம். எப்படி கங்காங்கிற சப்தத்துக்கு எனக்கு அர்த்தம் புரிஞ்சிருத்தோம், கங்காயாமங்கிற சப்தத்துக்கு கங்கையில் அப்படின்னு புரிஞ்சிருத்தோம், கோஷாங்கிற பதத்துக்கு எனக்கு ஹாம்லெட் ஆர் ஹவுஸ் அப்படின்னு புரிஞ்சிருத்தோம். அந்த ரெண்டு வேர்டுக்கு வந்து முக்கியார்த்தம் ஒட்டி வந்துருத்து. ஆக்சுவலி வாச்சியார்த்தம் சரியாதான் இருக்கு, ஆனா இந்த வேர்ட வந்து கங்காயாமங்கிறத மத்ஸ்யான்னு சொன்னா ஒட்டி வந்துடும். கங்காயாம் கோஷா சொன்னதுனால தானே பிரச்சனை, அப்ப கூட இருக்கிற பதத்துல தானே ப்ராப்ளம். கோஷகாங்கிறதுக்கும் கங்கா தட்டைய கோஷகான்னு சொன்னா பிரச்சனை இருக்காது, கங்காயாம சொன்னதுனாலதானே வருது. அப்போ மியூச்சுவலி ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனாலதான் நமக்கு ப்ராப்ளமே தவிர இட் இஸ் நாட் வாச்சியார்த்தம் பிரச்சனை இல்லை. வாச்சியார்த்தம் கதா வாச்சியார்த்தசிய கதாபி பாத்தியான ஜாயத்தே அபிது சக உச்சரித்தேன பதேன பக்கத்துல சொல்லக்கூடிய பதத்தினால தசிய சம்பந்த அதனாலதான் ஒரு சென்டென்ஸ்க்கும் பக்கத்து சென்டென்ஸ்க்கும் உள்ள சம்பந்தம் வரலை. ஆமா, அதுதான் பிரச்சனை நமக்கு லட்சியார்த்தத்துல. அதனாலதான் அன்பய அனுபபத்தி அல்லது தாத்பரிய அனுபபத்தின்னு சொல்றோம் முக்கியார்த்த பாதத்துக்கு மீனிங். சரியா, தாத்பரியம் ஒட்டி வரல அல்லது அன்மையும் ஒட்டி வரல, அன்மையும் ஒட்டி வரல. முக்கியா அபிதயா விருத்தியா போதகா ந சம்பவதி, அபிதா விருத்தியினால எனக்கு ஏற்படல, பிரைமரி மீனிங் ஒட்டி வரல. ஏவம் சதி முக்கியார்த்தேன யுக்தா சம்பத்தா வா அந்ய கஷ்டன அர்த்தா யயா விருத்தியா ரூடிம் பிரயோஜனம் வா ஆசிரித்திய போத்தியதே. இது சொன்னதுதான், சா ஏவ ஆரோபிதா சக்தி விருத்தி வா லக்ஷணா உச்சியதே. பிரஸ்துதே வாக்கியே கங்காயாம் கோஷா இத்தியத்திர கங்காயாம் கோஷஸ்ய அவஸ்திதி நைவ பவித்தும் சக்னோதி இது முக்கியார்த்தவாதே சதி. கங்கா சப்தேன கங்காங்கிற சப்தத்தோட கூட
சாமிப்ப சம்பந்த யுக்தசிய சாமிப்பியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிற ஒரு சம்பந்தத்தை வைத்துக் கொண்டு தட ரூபசிய அர்த்தசிய அவபோதகா ஜாயதே. தடம்ங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு தெரியுது. புனக அஸ்யாக லட்சணாயாக பிரயோஜனம் வர்த்ததே. நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? சைத்திய பாவனத்துவ பிரதீதிகி மாத்திக்கோங்க. சைத்திய பாவனத்துவ பிரதீதிகி தஸ்ய பிரயோஜனசிய பிரதீதிகி. சோ அந்த பிரயோஜனம் என்ன நமக்கு தெரியறதுன்னா சைத்தியம் பாவனம் இது ரெண்டு நமக்கு புரியறது. அப்படியே குழுகுழுன் இருக்கு அந்த நதிக்கரையில இருக்கிறதுனால அப்படின்னு நமக்கு இது எப்படி தெரியறதுன்னா வியஞ்சனையா ஜாயதேங்கிற வியஞ்சனா வியாபாரம். இட் இஸ் ஓன்லி சஜஸ்டட். தெர் இஸ் நோ இது இங்க வந்து டைரக்டா கங்காங்கிற பதத்தினால எனக்கு வந்து சைத்தியம் பாவனம் தெரியல. இது வந்து சஜஸ்டட் மீனிங் தான். ஆகையினால இந்த லக்ஷணாக்கு வந்து பிரயோஜனவத்தின்னு பேரு. நெக்ஸ்ட் செக்ஷன்ல ரெண்டு டிஃபரன்சஸ் சொல்றாரு. இப்போ ரூடி லக்ஷணா அண்ட் பிரயோஜனவதி லக்ஷணா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சொல்ல போறாரு. இப்போ ஆத்யம் துவௌபேதௌ பவதஹ ரூடி மூலா லக்ஷணா பிரயோஜன மூலா லக்ஷணா எத்ர முக்கியார்த்தவாதஹ ஜாயதே முக்கியார்த்த யோகஹ பவதி அபிச்ச ரூடி பிரயோஜனம் வா ஹேதுஹு பவதி. அந்த ரூடியோ பிரயோஜனமோ காரணமா இங்க ஆறுது. அதுக்கு லக்ஷணம் அப்படின்னு படிச்சோம் போனதரம். இயமேவ லக்ஷணா எதா ரூடிமாஸ்ரித்ய பவதி ததா ரூடி மூலா லக்ஷணா. நேரம் அந்த ரூடி மூலா லக்ஷணா உதாரணத்துக்கு போயிடுவோம். என்னன்னா ஒரு ரெண்டு வந்து அவ கேள்வியா கேப்பா உங்களுக்கு ஒன் மார்க்ல, தென் இட் பிகம்ஸ் எ ப்ராப்ளம். அதனால ஒரு தடவை அப்படியே படிச்சுன்னு போயிடுறேன். ரூடி லட்சணாயாக உதாரணம் கலிங்கா சாகசிகா உதாரணம் இதம் ரூடி லட்சணாயாக வர்த்ததே. அத்த கலிங்கா ஒடிசா சப்த ஒடிசா அப்படிங்கிறது தான் அந்த கலிங்கிறது. தேச விசேஷஸ்ய சீமாயாக வாச்சகா அந்த ஒரு பார்டரை சொல்லக்கூடியது தேச விசேஷ வாச்சக சப்தம் அது. இல்லையா தேசத்தை குறிக்கிறது இண்டிகேட்ஸ் அ கண்ட்ரி. கலிங்க சப்தா சாகசம் கர்த்தும் ந சக்னோதி இட் கெனாட் மேக் ப்ராவிஸ் ஷோ அ ப்ராவிஸ். அது ஒரு சாகசம் புரிய முடியாது. ஏன்னா அது ஒரு ஜட பதார்த்தம் சா ஜடகா வர்த்ததே. சாகசம் கசிச்சு பிராணினகா காரியம் வர்த்ததே. ஒரு பிராணி பிராணியோடு வஸ்துக்கு தான் அது பண்ண முடியும். ஆகையினால முக்கியார்த்த பாதே ஜாதே சதி முக்கியார்த்த பாதம் ஏற்பட்டு விடுத்து. புனக முக்கியார்த்தேன சக சம்பத்தசிய புருஷஸ்ய போதகா கரோதி. கலிங்கஹாங்கிறதுனால கலிங்க தேசத்தில் வசிக்கக்கூடிய புருஷன் அந்த சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய புருஷனை நமக்கு வந்து காமிச்சு கொடுத்துடுறது. சோ கலிங்கஹாங்கிற சப்தம் லக்ஷக சப்தம் எதுக்கு? கலிங்க தேச தேசியா புருஷகா ஏதாதிருஷா பிரயோகா லோகே ஜனாஹா குருவந்தி இது பிரசித்தா வர்த்ததே. அதஹ இயம் லக்ஷணா ரூடி லக்ஷணா. பொதுவா சொல்றோம் உலகமே சிரிக்கிறது வா அப்படிங்கிறோம். சொல்லலையா உலகமே சிரிக்கிறது ஊரே சிரிக்கிறதுங்கிறோம். ஊர் சிரிக்கிறமா இல்லையே? ஊர்ல இருக்கிற மனுஷால தானே குறிக்கிறோம். அதுதான் லட்சணம். இல்லன்னா இப்ப வந்து காய்கறி காய்கறி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறோம். நம்ம வாசல்ல ஒருத்தி வந்து வித்துட்டு இருக்கா காய்கறி இங்க வா அப்படிங்கிறோம். காய்கறியாவ இல்லையே காய்கறியால வர முடியுமா அப்படிங்கிறவள நம்ம கூப்பிடுறோம். இதெல்லாம் தினப்படி நம்ம உபயோகப்படுத்துற ஒரு இது விஷயங்கள். அதனால இதுக்கு ரூடி லட்சணான்னு பேர். அதையேவ ஏவம் ஸ்திதௌ கலிங்கா தேசவாச்சக சப்தா ஸ்வசம்யுக்த புருஷ ரூப ஸ்வசம்யுக்தான சம்யோக சம்பந்தா சொன்னேன். சம்யுக்தான பதத்தை பார்த்தேன்னா சம்யோக சம்பந்தத்தினால இருக்கக்கூடியது அந்த புருஷன். அவன் அந்த புருஷன ரூடித்வம் பஜதே பிரசித்தமாக பை பாப்புலர் கன்வென்ஷன். When I say the word kalinga, it indicates the person who lives in that country. அனேன சகைவ ரூடி நமக்கு அர்த்தம் புரியுது. அடுத்தது பிரயோஜனவதிக்கு சொல்றார். பிரயோஜனவதியில எந்த விதமான பல விதமான சம்பந்தங்கள் இருக்கலாம். நமக்கு வந்து அது என்ன சம்பந்தம்ங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி எக்ஸாம்பிள் தட் வி டேக். சரியா?
ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கங்காயம் கோஷகங்கிற ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் எடுத்து அவர் சொல்ல போறாரு. சோ பிரஸ்துதே உதாரணே அந்த விருத்தியில ஒரு சம்பந்தஸ்து பஞ்ச விதாஹ சாமீப்ய சாருப்ய சமவாய சமவாய வைபரீத்ய கிரியா யோகாதி ரூபகா. இவ்வளவு இருக்கு இதுல. ஏதேஷு சாமிப்யார்த்தகா அத்தரகா ஸ்வீகிருத்தகா. சோ கங்காயம் கோஷகங்கிற இடத்துல சாமிப்யம்ங்கிறத மட்டும் எடுத்துக்கிறோம். கங்கா தட்டைய கோஷகான்னு, ஏன்னா தட்டமானது கங்கைக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ஏஷா லக்ஷணா ரூடிம் பிரயோஜனமா இல்ல இல்ல அதே டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்து சொல்றார். சா சப்தஸ்ய அர்ப்பிதா ஸ்வாபாவிக இதரா ஈஸ்வர அனுத்பாவிதா வா சக்திஹி லக்ஷணா. ஈஸ்வர அனுத்பாவிதான்னு சொல்றார். அதாவது இது வந்து நைய்யாயிக மதத்தை பேஸ் பண்ணி இருக்கு. இந்த லைனுக்கு ஒவ்வொன்னுக்கும் எக்ஸ்பிளேஷன் இருக்கு. சோ அத்ர அர்ப்பிதா இது பதஸ்ய ஆசயா அஸ்தி ஆரோபிதா, ஆரோபம் சூப்பர் இம்போசிஷன். கங்கா தட்டம்ங்கிற மீனிங் வந்து இட் ஹஸ் பீன் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் தி வேர்ட் கங்கா இல்லையா. கங்கா டஸ் நாட் இண்டிகேட் தி பேங்க்ஸ் ஆஃப் தி ரிவர், இட் ஓன்லி இண்டிகேட்ஸ் தி ரிவர் இட் செல்ஃப். பட் வி சூப்பர் இம்போஸ் தி மீனிங் ஆஃப் தட் பேங்க் ஆன் டு தி ரிவர் இல்லையா. அதனால அர்ப்பிதாங்கிறச்சு அந்த சா சப்தசிய அர்ப்பிதா ஸ்வாபாவிக இதரா அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல அர்ப்பிதான ஆரோபிதா இத்தியர்த்தம். லக்ஷணா சக்தி அர்த்தநிஷ்டாயாம் சத்தியாம் அப்படி சப்த வியாபார ரூபே ஆரோபிதா. அர்த்தத்துலதான் நமக்கு வந்து லக்ஷணாங்கிறது புரியுறது, வேர்டுல இல்ல. ஆனா அந்த அர்த்தத்தை தூக்கி நம்ம அந்த வேர்டுல சூப்பர் இம்போஸ் பண்ணிடுறோம். புரியுறதா? ஸ்வாபாவிக இதராங்கிறச்சு ஸ்வபாவமா இருக்கக்கூடிய அர்த்தத்தை தாண்டி வேற ஒரு அர்த்தத்தை நமக்கு தெரிவிக்கிறது. பாட்டமதஸ்ய அனுகமனம் குருவன் கதித்தவான். இந்த இடத்துல வந்து ஸ்வாபாவிக இதராங்கிறது மீமாம்சகாளுடைய மதத்தை பேஸ் பண்ணி அவர் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷணம், அட்ஜெக்டிவ். பாட்டமதே அபிதாயேவ ஸ்வாபாவிகா சப்த வியாபாரா, ஸ்வபாவமா ஒரு வேர்ட்ல இருந்து நமக்கு தெரியக்கூடிய மீனிங் அப்படின்னு அவ சொல்றாது. யதா லக்ஷ்மி டீகாயாம் சப்தேன உச்சாரியமானே ந சஹஜம் யது பிரதீயதே தஸ்ய சப்தஸ்ய தத் வஸ்து ஞாயதாம் அர்த்த சம்யா அப்படின்னு லக்ஷ்மிங்கிற வியாக்கியானத்துல போட்டிருக்காரு. அந்த இடத்துல ஸ்வாபாவிகா சப்த வியாபாராக அபிதா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்வாபாவிகா கிம் அஸ்தி அப்படின்னு கேட்டாலும்னா உங்களுக்கு தெரியணும் அபிதா அப்படின்னு. சப்தேன உச்சாரியமானே ந சஹஜம் யது பிரதீயதே தஸ்ய சப்தஸ்ய தத் வஸ்து ஞாயதாம் அர்த்த சம்யா. இது வந்து திடீர்னு கட் பண்ணி எடுக்கிறார் இந்த இடமும் சரியா. அது விட்டு சம்பந்தகா இது அஞ்சு படிக்கணுமா? இல்ல இல்ல அது அஞ்சும் ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னு தெரியணும். ஏன்னா வந்து சாரூபியம்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. சிம்மோ மாணவக்காக அக்னிர் மாணவக்காக இந்த மாதிரி சமவாயங்கிறது ஒட்டி இருக்கக்கூடியது. இப்போ சரீரம்ங்கிறச்சு எல்லா பலவிதமான அவயவங்களோட இருக்கக்கூடியதை தானே சரீரம்னு சொல்றோம். இந்த அவயவங்கள்லாம் எடுத்துட்டா என்ன இருக்குன்னு, எவ்ரி திங் இஸ் அ பார்ட், த ஹோல் இஸ் மேட் ஆஃப் பார்ட்ஸ். அப்படி இருக்கிறச்சே இந்த சமவாயங்கிற சம்பந்தம். ஒரு செயல் ஆயுர்வை கிருதம்னு இருக்கு. கிருதம்ங்கிற ஆயுகு, அது ஆயு அந்த கிருதத்தை சாப்பிடுறதுனால நமக்கு வந்து ஆயுள் உண்டாகிறதுன்னு சொல்றோம். அதனுடைய எஃபெக்ட்ஸ் நமக்கு தெரியுது, அது அதனால இருக்கலாம். Depends on what we do. பாக்கஹாங்கறச்சே சமைச்ச ஒரு சாதத்துக்கு நமக்கு வந்து பாக்கஹான்னு சொல்றோம், அப்படியும் எடுத்துக்கலாம். சோ இந்த பாக்கஹாங்கிற சப்தம் இன்வால்வ்ஸ் a lot of வியாபாரம்.
ஒன்னொன்னதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்கல. சரி, ஈஸ்வரா ஈஸ்வரானுத் ஈஸ்வரானுத் பாவிதா இது விசேஷேன து நையாய் நையாயிக மதம் அனுசிருத்திய விஸ்வநாதகா கதையதி. இந்த நையாயிக மதம் என்னன்னா, நையாயிக மத அனுசாரம் அஸ்மாத் பதாது அயமர்த்தா போத்தவ்யா இது ஈஸ்வர இச்சா சக்தின்னு சொல்றாவா. ஒரு பதத்துல இருந்து ஒரு அர்த்தம் தெரியணும்னா ஆண்டவன் இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த பதத்துல இருந்து இந்த அர்த்தம் புரியணும் அப்படின்னு போட்டு வச்சிருக்கான், விதிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றேன். அதை பேஸ் பண்ணி லட்சிய அர்த்தத்துக்கு வந்து நம்மளுடைய ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அதனால ஈஸ்வரேன அனுத்பாவிதா, ஈஸ்வரன்னால அனிர்திஷ்டா, குறிக்கப்படாத ஒரு அர்த்தம் தான் லட்சணாங்கிறார். ஆதுனிக வக்திரு பின்ன வக்திரு வக்திருபிகி உத்தாபிதான்னு போட்டுக்கோங்க. வக்திருபிகி உத்தாபிதா யா சக்திஹி ஆர் வக்திருபிகி ஸ்தாபிதா யா சக்திஹி ததஹா விலக்ஷணா சக்திஹி ஈஸ்வர அனுத்பாவிதா லக்ஷணா. சோ இன்னைக்கு பேசக்கூடியவர்கள்னால பண்ணக்கூடியது லட்சிய அர்த்தம்ங்கிறது. சோ ஈஸ்வரன்னால பண்ணாதது உங்களுக்கு லட்சிய அர்த்தம், ரைட்டா? ஸ்வாபாவிக இதரா இதி சப்தஸ்ய அர்த்தஹா பவதி ஸ்வாபாவிக வியாபாராது அந்யஹா அர்த்தஹா. ஸ்வபாவத்தை தாண்டி வேற ஒரு அந்யஹா அர்த்தஹா, அந்ய அர்த்தஹா வருது. ரூடேஹே பிரயோஜனஸ்ய வா கா அவசியகதா லக்ஷணா பிரசங்கே இதி விவேச்சயன்னு விஸ்வநாதஹா கதையதி ஹேதும் வினாபி யஸ்ய கஸ்யசித் சம்பந்தினஹா லக்ஷணே அதிப்ரசங்கஹ ஸ்யாத் இத்யுக்தம். அத்ர கதனஸ்ய ஆஶ்ரயஹ ஏவம் வர்த்ததே. அந்த ரூடேஹே பிரயோஜனஸ்ய வா கிம் அவசியகம், லக்ஷணால இப்ப ரூடியோ பிரயோஜனமோ காரணமா இருக்குன்னு சொல்றோம். வை எதுக்காக அப்படின்னா, லக்ஷணாயாக லக்ஷணே அதிவியாப்தி தோஷ வாரணாய ரூடி பிரயோஜனம் வா ஸ்வீகிருதம் இதி எதோஹி எதி ரூடிம் பிரயோஜனம் வா எதி ஸ்வீகரித்தே தர்ஹி லக்ஷணாயாக பிரசக்தி ஹேதும் வினா அபி யஸ்ய கஸ்யத் அர்த்தஸ்ய கிருதே பவிஷ்யதி. அதஹ அதிவியாப்தி வாரணாய ரூடிம் பிரயோஜனம் வா. அது என்ன அர்த்தம்? அதிவியாப்தி தோஷம்னா ஓவர் பர்வேசிவ்னு அர்த்தம். கொம்புடையதெல்லாம் மாடு அப்படின்னு சொன்னேன்னா நமக்கு வந்து பஃபலோக்கும் போகும், காண்டாமிருகத்துக்கும் போகும். எனிதிங் தட் ஹேஸ் எ ஸ்ருங்கம் அதுதான் மாடுன்னு சொன்னோம்னா காண்டாமிருகத்துக்கும் ஸ்ருங்கம் இருக்கும் இல்லையோ, அது எப்படி ஒட்டி வரும்? அதுக்கு அதிவியாப்தி தோஷம்னு பேரு. தட் இஸ் நாட் எ டெபினிஷன், ப்ராப்பர் டெபினிஷன் ஆஃப் எ கவ். சாசனாதிமத்துவம்னு சொன்னேன்னா அந்த டியூலாப்ங்கிறது மாட்டுக்கு மட்டும்தான் இருக்கும், அது ப்ராப்பர் லட்சணம். இப்ப இந்த இடத்துல ரூடி அல்லது பிரயோஜனம் இருக்கணும் அப்படிங்கிற ரெண்டு வேர்டை நான் சொல்லலைன்னா, காரணமே இல்லாத எந்த ஒரு வேர்டு வேணாலும் எந்த ஒரு அர்த்தத்தை வேணாலும் எந்த ஒரு வேர்டுக்கு வேணா போகும், கரெக்ட் போகுமே அப்படின்னு சொல்லிடலாமா இல்லையா? அந்த ஒரு அதிவியாப்தி தோஷ வாரணாய ஏகசிய சப்தசிய ஹேதும் வினா ஒரு காரணமே இல்லாத எஸ்ய கசிய சிதுவா அர்த்தசிய கிருத்தே பவிஷ்யதி. ஆகையினால அந்த அதிவியாப்தி தோஷ வாரணாய நமக்கு வந்து லட்சணாங்கிற லட்சணத்துல நமக்கு ரூடி அல்லது பிரயோஜனம்னு எடுத்து பிரயோஜனம் லட்சணம் அவசியம் அவசியம்னு எடுத்துக்கிறோம், சரியா? இதோட நிறுத்திப்போம். ஏன்னா அடுத்தது வந்து இவரோட சுகர்மணி குஷலகாங்கிற செக்ஷன் ஆரம்பிக்கிறார். அந்த கர்மணி குஷலகாங்கிறது என்னன்னா, காவிய பிரகாசக்காரர் சொல்லக்கூடிய அந்த கர்மணி குஷலகா அதுதான் வந்து ரூடி லக்ஷணா அப்படின்னு சொல்றார். அத வந்து கண்டனம் பண்றது இந்த செக்ஷன். ஆனா இதோட முடிச்சுடலாம், சரி? இதோட இந்த லெசன் முடியறது. சோ அதனால வில் ஃபினிஷ் திஸ் செக்ஷன். ஓ, அத இவர் வந்து மம்மட்டரோட கண்டனம் பண்றாரோ? கண்டனம் பண்றார், அவ்வளவுதான். இட் இஸ் ஜஸ்ட் எ ஸ்மால் செக்ஷன். மம்மட்டர் என்ன சொல்றாருன்னா, கர்மணி குஷலஹான்னு சொல்றார். குஷலஹாங்கிற பதமே அதனுடைய வியுத்பத்தி என்னன்னா, குஷானு லாத்தி இதி குஷலஹான்னு அர்த்தம். குஷா குஷான்னா அந்த தர்ப்புல்லு, தர்ப்புல்ல வெற்றவனுக்கு குஷலஹான்னு பேரு. லாத்தின்னா வெற்றவன், சினோத்தி சினத்தி. அதுக்கு அத வெட்டுறதுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்பர்டீஸ் தேவை. ஏன்னா அது கீறிப்படும், அது கீறிடும்ங்கிறதுனால பார்த்து வெட்டணும். அதை கட் பண்றவனுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பர்டீஸ் தேவை. சோ அதனால குஷலஹாங்கிற பதமே இப்ப நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஈவன் தோ இட் ஹாஸ் அன் எட்டிமாலஜிக்கல் டிரைவேஷன் குஷானு லாத்தின்னு, ஆனா நம்ம என்ன யூஸ் பண்றோம், சஹா சித்திரகாரிய கர்மணி குஷலஹா, கீதே குஷலஹா, பாட்டுல ரொம்ப குஷலனா. சோ அந்த மாதிரி
it has become to represent, it has come to represent an expert in any anything. அப்படின்னு ஆயிடுதா இல்லையா? சோ அந்த இவர் வந்து ஆனா கர்ம குஷலகாங்கிற பதத்தை இவர் வந்து ஸ்பெசிபிக்கா ரூடிக்கு எடுத்துக்கிறார். அத அவருக்கும் எப்பவுமே